சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் நேரில் ஆய்வு. மழை பாதிப்புகள் தொடர்பாக புகார்களித்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதி கனமழை பெய்ததே சென்னையில் சில இடங்களில் தண்ணீர் தேங்க காரணம். உடனுக்குடன் மழைநீர் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல். சென்னையில் பெருமழை பெய்தபோது பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கவில்லை. வழக்கமான போக்குவரத்து தொடர்வதால் வாகன ஓட்டிகள் நிம்மதி. கனமழையால் செங்குன்றத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர். வீடுகளுக்குள்ளேயே முடங்கியவர்கள் பத்திரமாக மீட்பு. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து நீர் திறப்பு 4000 கன அடியாக குறைப்பு. நீர்வரத்து சரிந்ததால் உபரி நீர் வெளியேற்றமும் குறைக்கப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீர். செல்ஃபி எடுக்க மெரினாவிற்கு வருகை தரும் பொதுமக்கள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதில் தாமதம். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரவாகில் அருகே தொடர் மழையால் நீரில் மூழ்கிய விளைநிலம். கத்தரி முருங்கை உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை நெருங்குவதால் உபரி நீர் முழுமையாக வெளியேற்றம். வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் தொடர் கனமழை எதிரொலி. ஆரணிக்கு வரும் கமண்டலநாக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. பதினைந்து மாவட்டங்களில் மழைக்கால முன்னெச்சரிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை. மரக்காணத்திற்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்பு குழு. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர்த்திறப்பு அதிகரித்ததால் கரையோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை. குன்றத்தூர் அருகே குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. ஆவடியில் இரவில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் தண்ணீர் உடனுக்குடன் வெளியேற்றம். 19 சென்டிமீட்டர் மழை கொட்டிய போதும் மழைநீர் உடனே வெளியேறியதால் மக்கள் நிம்மதி. பலத்த மழையால் சென்னையில் விமான சேவை பாதிப்பு. 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. கோவை நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட சுமார் 3 கிலோ தங்கம் மீட்பு. தலைமறைவாக உள்ள கொள்ளையனை பிடிக்க தனிப்படையினர் தீவிரம். கொரோனா பரவலுக்கு பிறகு ரயில் பயணிகளின் எண்ணிக்கை பாதியாக சரிந்ததாக தகவல். சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களை நம்ப வேண்டாம் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டிய கனமழை. பள்ளிகள் வழக்கம் போல இயங்கும் என அறிவிக்கப்பட்டதால் நனைந்து கொண்டு சென்ற மாணவர்கள். மழை காரணமாக சென்னை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. தொடர் மழையால் மதுரை வண்டியூர் தெப்பக்குளம் முழு கொள்ளளவை எட்டியது.
இரண்டு மாதங்களுக்கு முன் வறண்டு கிடந்த குளம் நிரம்பியதால் மக்கள் மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் டெங்குவால் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு மருத்துவமனையில் திருமணம். மருத்துவமனையிலேயே மாலை மாற்றி மணந்து கொண்ட ஜோடி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.